ஸோ ஆயில் ஃப்ரெண்ட். ஸோ ஈவினிங் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ குக்கிங் விலாக் தான் அந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ வந்து திருநெல்வேலிக்கு வந்து ஒரு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா, ஸோ வெளியே தான் சுற்றிட்டுருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா வீட்லேயே, சரி நீங்களாக வீட்லேயே தான் இருக்கேன், சரி வெயில் வேறு தாங்க முடியல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சமைக்கலாம் ஸோ அப்படி சொல்லிட்டு பிளானு. ஸோ எனக்கு சமைக்கலாம் தெரியாது, ஸோ யூடியூப்பாக பார்த்து செய்யப்படுறேன். ஸோ வாங்க பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் இருக்கும். ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பார்த்த ஒரு டிஷ்ஷு, அது என்ன டிஷ்னா, ஸோ ஸ்மைலி பொட்டேட்டோ அப்படின்னு ஒரு டிஷ்ஷு. ஸோ அது பொட்டேட்டோ வச்சு தான் பண்ணணும். ஸோ அது வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வரப்போகுதுலான்னு தெரியல. ஸோ வாங்க பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பொட்டேட்டோலாம் கழுவி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற சொன்னாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ அதெல்லாம் போட்டு, ஸோ ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா பாயில் பண்ண சொன்னாங்க. ஸோ மூடிலாம் மூடி வச்சுட்டு ஸோ அதை பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மூடி வச்சாச்சு. ஸோ ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட்ல அதுக்கு என்ன தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இதை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு ஸோ பேசுகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் போட்டால் அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இல்லை எது பெப்பர்னு வேறு தெரில. ஸோ பெப்பர் இல்லைன்னு நினைக்கிறேன் இதில். ஸோ மல்லித்தூள் இருக்குது, இது மல்லித்தூள்னு தான் நினைக்கிறேன், தெரில. ஸோ இதான் மல்லித்தூள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த டிஷ்ஷு டைப் பண்ணுறதா இருந்தால் ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல யூடியூப்ல சொன்னாங்க. ஸோ நல்லா வரலன்னா இந்த யூடியூப் சேனல் பொறுப்பு இல்லை. ஸோ இங்கே பெப்பர் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ பெப்பர் வேறு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்த்துருப்பீங்க அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய ஆட் பண்ணணும், எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. ஸோ இருக்கிற வச்சு பண்ண வேண்டியதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ டிஷ் எப்படி இருக்கு, ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிஷ் இல்லை, உருளைக்கிழங்கு வெந்துச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. நல்லா வந்துருச்சு. ஸோ அடுத்து இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு, ஸோ அது என்ன ஸ்மைலி பொட்டேட்டோ அதுக்கு பேர். ஸோ அது பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு வர தெரியல. பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் பஸ்ஸில் சீனி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு ஆயிடுச்சு. சக்கரை கிழங்கு சீனி கிழங்கு தான் அது பேர். ஸோ அது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இன்க்ரீடியன்ட் போடணும், அது அதான் ரொம்ப நேரமாக சொல்லிட்டுருக்கேன், பார்த்தீங்கன்னா போடவே இல்லை. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஏதேதோ சொல்லிட்டுருக்காங்க. ஸோ பிம்பிள்ஸ் வேறு எக்கச்சக்கமாக வந்துச்சு இந்த ரெயிலில். ஸோ முடியலாம் எப்படி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, வெட்ட டைம் இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன், வெட்டியாக தான் இருக்கேன். ஆனாலும் வெட்ட மனசே இல்லை, ஃபஸ்ட் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு நான் பங்கு வேறு. ஸோ வெட்டணும். ஸோ அடுத்த வீடியோ முடிவெட்டுற வீடியோ பார்த்தா பார்ப்பீங்க, இல்லைனா இல்லை. ஸோ ஊருக்கு போயிட்டு வெட்டுவோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெட்டப்பே லுங்கி பனியன், அவ்வளோதான். ஸோ சமைக்கும் போது இப்படி தான் போடணும், சமைக்கும் போது இல்லை நீங்கள் ஃபுல்லாக இப்படி தான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வெயிலுக்கெல்லாம் முடியலங்க, ஃபேன்லாம் போட்டு கிச்சனில் சுத்தமாக காற்றே இல்லை. ஸோ இந்த ஃபேனை பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்ட்ருக்கேன். We'll be right back.
எழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன் பாதி டிஷ். ஸோ ரவுண்டாக ஷேப்பில் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்மைலி மாதிரி பண்ணிட்டு, ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் டெக்ரேஷன்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு, ஸோ டிஷ்ஷு அவ்வளோதான் டிஷ்ஷு. ஸோ கடைசியாக பார்க்க நல்லா இருக்கும். ஸோ வாங்க பண்ணலாம். இது பார்க்க ஸ்மைலி பொம்மை மாதிரி இல்லாட்டியும் பேய் பொம்மையாச்சும் பேய் பொம்மை மாதிரியாச்சும் இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஜூஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, மாதுளை பழ ஜூஸு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா குடிப்போம் நேரம் குடிச்சிட்டு. ஸோ அந்த டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா சாப்பிட வேண்டியதான். ஸோ அது பார்த்தீங்கன்னா இது வெள்ளிட்டு இருக்கு, சீ பொறிச்சிட்டு இருக்கு, ஸோ ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஸோ அதான் ஸோ வாங்க ஜூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு போயிருங்க. ஸோ டிஷ்ஷு ஃப்ளாப் ஆயிடுச்சு, தப்பாக நினச்சி அதிகமான. ஸோ டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நன்றி, பை கைஸ். இவன் எப்படி சொல்ல மாட்டானேன். தும்பிகா சம்பிகே தும்பிகா